வச்சு விடணுன்ற மாதிரியான சொல்லியிருக்காங்களே அப்பா. இப்போ நாங்கள் மரம் விளைஞ்சல் வளர்ந்த மரங்களை பார்த்தோம், அறுவடை பண்ண பழத்தை பார்த்தோம், அறுவடை பண்ணுறது எப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து இந்த நாற்றங்கால் எப்படி இருக்குங்கிறத வந்து விவசாயிகள் தெரிஞ்சுக்கணும். இது வந்து நர்சரி செடி. இது இந்த செடியினுடைய வயசு இப்போ பார்த்திங்கன்னா வந்துட்டு 4 வருஷம் ஆகுது இந்த செடிக்கு. இந்த செடிக்கு இந்த பரிங்கிற ஒரு ரகம் இது பார்த்திங்கன்னா 4 இலையிலேருந்து 5 இலை தான் இருக்குது. 4 வருஷம்னா 3 வருஷம் வந்து லேபில் வளருது. லேப் வந்து யூகேயில் இருக்குது. சீதோஷ்ண பக்குவப்படுத்துகிற இஸ்ரேல் அவர் துபாய் சவுதி அரேபியாவில் சீதோஷ்ண பக்குவப்படுத்தினா நம்மளுக்கு இது துபாயிலேருந்து வந்த செடி. இது பரிங்கிற ரகம், 4 வருஷம் செடி. இந்த செடி நம்ம நட்டோம்னாக்க நம்மளுக்கு கரெக்டாக வந்து 24 மாதத்தில் வந்து காய்ப்புக்கு வந்துடும். இந்த 4 இலை தான் இருக்குது, 24 மாதத்தில் காய்ப்புக்கு எப்படி வரும்னெல்லாம் யோசனை பண்ணாதீங்க. அது பார்க்கணுன்னாக்க எங்களுடைய தோட்டத்துக்கு டைரெக்டாக வந்து நேரடியாக பார்க்கலாம் நீங்கள். ஏன்னா இது திசு வளர்ப்பு கன்றுங்கிறதுனால வெகு விரைவில் வந்துட்டு மகசூலுக்கு வந்துடும். இது வளர்ச்சியும் வந்துட்டு இப்போ கம்ப்ளீட்டாக வந்து அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்கு. இந்த கவருக்குள்ளார இந்த வேரெல்லாம் வந்து ரூட்டு ரிங்காய் உள்ளார இருக்கும். இதை கொண்டு போய் நாம் நடவு செய்யும் போது தான் அப்போது நம்மளுக்கு சீக்கிரம் வந்து செடியினுடைய வளர்ச்சி தெரியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை அரெஸ்ட் பண்ணி உள்ளார வச்சுருக்காங்க பேக்கில். இதை பார்த்திங்கன்னா எலைட் அப்படிங்கிற ஒரு ரகம் இது. இந்த ரகம் வந்து பழம் வந்து ரெட் கலரில் வரும், நல்லா இனிப்புத்தன்மை இருக்கும், நல்லாவும் இருக்கும். இது அதே பார்த்தீங்கன்னா கலிஃபோர்னியன் டேட்ஸ்னு சொல்லுவாங்க, மெஜ்டூல் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மெஜ்டூலுங்கிற ரகம் இது. இப்போது இந்த ரகம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பழம் வந்து நல்ல சைஸு கிடைக்கும். எம்இடின்னு போட்டிருக்கும் மெஜ்டூல் ஷார்ட்டாக. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அதே மாதிரி 24 மாதத்தில் காய்க்க ஆரம்பிச்சிடும். பழம் நல்ல சைஸ், பெரிய பெரிய பழமாக கிடைக்கும். ஒரு கிலோ பழத்துடைய ரேட்டு இன்றைக்கி 1700 ரூபா வரைக்கும் போயிட்டுருக்கு இந்த பழம். நம்ம அந்த கணக்கு போட தேவையில்லை. இந்த பழம் விளைஞ்சி வெறும் 100 ரூபாய்க்கு கொடுக்கலாம். ஒரு ஏக்கருக்கு 76 செடிகள் இது. 24 அடிக்கு 24 அடி இடைவெளி கொடுத்து நட்டோம்னாக்க செடிக்கு செடி 24 அடிக்கு 24 அப்போது குழியினுடைய அளவு 3 அடி ஆழம், 3 அடி அகலம், 3 அடி நீளம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இயற்கை உரங்கள் ஆட்டுச்சாணம் மாட்டுச்சாணம் மிக்ஸ் பண்ணி செடியை வந்து நடவு செய்யலாம். நடும்போது மாத்திரம் மண்புழு உரம் இருந்தால் இந்த செடியினுடைய வேறு பாகத்துக்கு ஒரு 3 கிலோ 4 கிலோ கொடுக்கலாம். வேப்பம் பண்ணாக்கு வந்து ஒரு 1/2 கிலோ கொடுக்கலாம். அப்படி கொடுக்கும்போது செடிகள் வந்து வளர்ச்சி ரொம்ப நல்லாயிருக்கும். அப்போ வேப்பம் பண்ணாக்கு கொடுக்கும்போது அந்த வேர்ப்புழுகள் வராமையும் தடுத்துக்கலாம். நம்ம வேர்ப்புழு பெரும்பாலும் இதுக்கு வர்றதில்லை, இருந்தாலும் சேஃப்டிக்கு கொடுக்கறது நல்லது, சக்தாகவும் இருக்கும். அதனால் 3x3 குழி எடுத்து மக்கனை சாணத்தை கொடுத்து செடி நடவு செய்யலாம். நட்டுலேருந்து பார்த்திங்கன்னா சாயலுக்கு தகுந்த மாதிரி தண்ணியுடைய வந்து இரிகேஷன் இருக்கும். வாரத்துக்கு ஒருக்கா தண்ணி கொடுத்தால் போதுமானது. பேரீச்சை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ காஸ்ட்லி பயிர் வந்து இவ்வளோ பொருளாதாரத்தை கொடுத்து சாதாரண விவசாயி வாங்கி நடணுன்னா ஏக்கர் கணக்காக பெரிய கஷ்டம். இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலைக்கு ஒரு விவசாயியாக இருந்தாக்க அந்த அவங்களுக்கு ஒரு 10 செடி வாங்கி வைக்கிற அளவுக்கு கூட பொருளாதாரம் இருக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த அளவுக்கு விவசாயம் இன்றைக்கி போயிட்டுருக்கு. அதனால் அதாவது கடனை உடனப்பட்டுனா கூட ஒரு விவசாயி சிறிய விவசாயியாக இருந்தாலும் சரி ஒரு 10 செடியை மாத்திரம் வாங்கி அந்த வீட்டு பக்கத்தில் பாதுகாப்பு பராமரிப்பு செய்யக்கூடிய இடத்துல நட்டுட்டாங்கன்னா அது வந்து அவங்களுக்கு 2வது வருஷத்துலேருந்து பலனை கொடுக்க ஆரம்பித்து குறைஞ்சது 2 லட்சம் ரூபாய்க்கு குறவில்லாமல் ஒரு வருமானத்துக்கு வருஷத்துக்கு அவங்களுக்கு கொடுக்கும். அதாவது பெரிய லெவலில் 10 ஏக்கர் 20 ஏக்கர் தேவையில்லை. அதாவது ஒரு வாழ்க்கை பூரா வந்து ஒரு அரசாங்கத்தில் வந்து ஒரு உத்தியோகம் பண்ணிவிட்டு அதில் வந்து அந்த பென்ஷனை எப்படி எதிர்பார்த்துட்டு மாதம் மாதம் காத்துட்ருக்காங்களோ அதை விட ஒரு நல்ல பலனை வந்து இந்த 10 செடி அவங்களுக்கு கொடுக்கும். ஏன்னா ஒரு 10,000 ரூபா பென்ஷன் கிடைக்கும். ஆனால் அப்படி மாதம் வருஷம் பார்த்திங்கன்னா 1,20,000 ரூபா ஆச்சு. ஆனால் 10 செடி நட்டாக்க 2 லட்சம் ரூபாய் அவங்களுக்கு வந்து அழகாக வந்து இன்கம் கிடைக்கும். 10 செடிங்கிறதுனால கூலி ஆட்கள் வேலை இல்லை, அவங்களே பராமரிச்சிக்கலாம், அவங்களே பாதுகாப்பு பண்ணிக்கலாம், தண்ணி வசதி அவங்களே ஏற்பாடு பண்ணிக்கலாம். அந்த 2 லட்சம் ரூபாய் நிகர அவங்களுக்கு கிடைக்கும். 2 லட்சங்கிறது குறைஞ்ச வருமானமாக சொல்கிறேன். அதனால் தயவு செஞ்சு உங்களால் இப்போ பொருளாதாரம் முடியும்னா ஒரு 10 செடி வாங்கி நட்டு பலன் அடைகிறது விவசாயிகள் பலன் அடையலாம். அதே அரசாங்கம் கூட வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்துட்டு அண்டை மாநிலங்களான குஜராத் மாநிலம் 35% வந்து அவங்களுக்கு வந்து மானியம் கொடுக்குது இந்த பயிர் நடுறதுக்காக. ராஜஸ்தான் அரசாங்கம் 90% மானியம் கொடுக்குது இந்த டேட்ஸ் பயிர் பேரிச்ச பயிர் நடவுகளுக்காக. அந்த மாதிரி இந்த பயிரை வந்து நீங்கள் வேறு இடத்துல எங்கே விளைஞ்சிட்டு இருக்க அந்த விளைச்சலை கண்ணார போய் பார்த்துட்டு இது நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃபார்மிங் தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு விவசாயிக்கு இது ஒரு லாபகரமான பயிர் தான் நல்லா நீங்கள் தெரிஞ்சுட்டு அந்த விவசாயிக்கு ஊக்குவிக்கிறதுக்காக இந்த மானியத்தை கூடுதலாக்கி கொடுத்தா பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும் விவசாயிகளுக்கு.